ப்ரொடியூசர் வந்து முத்துகிருஷ்ணன் ஏதோ படிப்பு சம்மந்தப்பட்ட அவர்லேருந்து வந்து சினிமா எடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. படிப்பு சம்மந்தப்பட்டதுலேருந்து வந்தாங்கன்னா பெரும்பாலுமே படிக்கும்போது காலத்தில் சினிமானா யாருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. சினிமானாவே அடி தான் உழகும் படிக்கிற ஸ்கூல்லையும் சரி வீடுகள்லையும் சரி. ஆனால் அவர் தைரியமாக சினிமா எடுக்க வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு அந்த பற்றுதல் அந்த சினிமா மேலே அவருக்கு ஏதோ ஒரு ஆர்வம், அதில் இருக்கிற ப்ளஸ் என்ன அப்படிங்கிறது, அதில் நல்ல விஷயங்கள் என்னங்கிறது தெரிஞ்சிருக்கும். நம்ம கே பாகேஷ் அவர்கள் மூன்றாவது வகை சாதனையாளர். கிட்டத்தட்ட 40 வருஷம் திரையுலகில் இன்னைக்கும் பிஸியாக இருக்கிற ஒரு இயக்குனர் அவர். நம்மளுக்கெல்லாம் 10 வருஷம் கழித்து மூச்சு வாங்குது. கிட்ட 40 வருஷம் அவர் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சினிமா அந்தளவுக்கு நேசிக்கிறார், சினிமா அவர் தாங்குறாரு, அதனால் சினிமா அவரை தாங்கிட்டு இருக்கு. ஈரோடு அருண் சி அவர் புதிய இயக்குனராக உருவாகணும். நடித்த நடிகர்களும் தொழில்நுட்ப கலைஞர்களும் குறிப்பாக ப்ரொடியூசருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைந்து பேரும் புகழும் ஈட்டு தர ஆட வேண்டும். நன்றி, வணக்கம். அதுக்கு ஆறாம் தினம் என்று தமிழில் பெயர் வைத்ததற்காக முதலில் நன்றி. இரண்டாவது, இந்த படத்தை பார்த்த உடனே இதை யார் ஒளிப்பதிவாளர்னு சொல்லி கேட்டேன். ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க ஒளிப்பதிவாளர், உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கு. அடுத்தது வந்து ஒரு கல்வியாளர் தயாரிப்பாளராக மாறியிருக்கிறார், அது ரொம்ப பாராட்டக்கூடியது. ஏன்னா வியாபாரிகள் தயாரிப்பாளராக மாறுவதும் அல்லது பினாமிகள் தயாரிப்பாளராக மாறுவதும் இயல்பு. ஆனால் ஒரு கல்வியாளர் வந்து தயாரிப்பாளராகும்போது ஆரோக்கியமான சினிமா வந்து வருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த வகையில் வழக்கமாக எல்லா சினிமாக்காரங்கள்ட்டையும் நான் சொல்கிறேன், எல்லா சினிமா மேடைகளையும் சொல்கிறது தான், எல்லாத்தையும் போய் வாழுங்கன்னு சொல்லி அமைச்சாங்க. பத்திரிகைக்காரங்களை மட்டும்தான் போய் வாழ வைங்கன்னு சொல்லி அமைச்சாங்க. ஒரு நல்ல குழு வந்திருக்கு. அந்த இயக்குனர் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இந்த மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. அவரை நம்பி ஒரு கல்வியாளர் பணத்தை போட்டிருக்காரு. எனவே இந்த குழுவை வாழ வைங்க என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மூவியில் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ காமெடி சீரியல்ஸ் எல்லாமே இருக்கும். இல்லை, ஃபஸ்ட் டைம் காமெடி ட்ரை பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு அருண் சாருக்கு ரொம்ப நன்றி, முத்து கிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. மூவி ஒர்க் பண்ணும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. நாங்கள் மாத்தாண்டம்லலாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் பண்ணியிருந்தோம். ஷூட்டிங்கை வந்து மழைலாம் பயங்கர மழை, அப்போது ஷூட்டிங் நடக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு இதுலேயே வந்து கன்ஃபியூஷன்லேயே வந்து நாங்கள் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் நேரம் மழை வரும், கொஞ்சம் நேரம் ஷூட்டிங். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பண்ணியிருக்கோம். மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. லக்கி ஸ்டார் ராஜேந்திர அண்ணனுக்கு, மொட்டராஜேந்திர அண்ணனுக்கு வந்து பிஆர்ஓவாகவும் நானும் வந்திருக்கேன். ஏன்னா ஹீரோ அவர் தான் இந்த படத்துக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். பேர்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அவரை விளம்பரப்படுத்தும் ஒரு தூதராக நாங்கள்லாம் இங்கே இருக்கிறலாம் எங்களுக்கு பெருமை சொல்கிறோம். அண்ணன் நிறையா சம்பாதிச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த மாதிரி படங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்துருங்கண்ணே. அது மாதிரி வந்து காலச்சீடு கேட்கும் போது உங்கள் படத்துக்கு நாங்கள் விளம்பரம் பண்ணியிருக்கோம். கம்மியாக எங்களுக்காக கொஞ்சம் நடித்து கொடுத்தீங்கன்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவோம். லக்கி ஸ்டார், ஸோ அவர் இந்த படத்தில் அவருக்கு ஒரு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப வெகுளியான மனுஷன், அதனால தான் நம்ம உரிமையோடு அவரை சொல்கிறோம். அந்த மாதிரி எங்கேயாவது இந்த வீடியோ பார்த்தோன்னா தயவு செஞ்சால் அடுத்து எப்பா எங்கேயாவது நீ பாட்டு எடுத்தால் பேசிட்டு போயிடுறதப்பா அப்படின்னு ஒரு திரும்பும். அவர் வந்து பார்த்தோன்னா அவர் வரல ரவிமுறை அண்ணன் வந்திருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல வேலைகளுக்கு நடுவில் கூட அண்ணன் வந்திருக்கல, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர்கள் தியேட்டர்களை பற்றி நாங்கள் கொள்ளையடிக்கிறோம், அதனால தான் சின்ன படங்கள்லாம் சாகுதுன்னு சொன்னார். போன ஒரு வருஷத்தில் நான் 50 படம் விநியோகம் பண்ணியிருக்கேன். அது 4 படம் பெரிய படம், இன்க்ளூடிங் பாகுபலி, மெர்சல் எல்லாம் நான் விநியோகம் பண்ணது தான். மிச்சம் 45 படம் சின்ன படம். இந்த சின்ன படங்களை இப்போ முத முதல்ல விஜய் சார் இப்போ பெரிய ஆளாக இருக்கார், நான் இல்லைன்னு சொல்லு. முதல் படத்து போது அவருடைய அவர் நடித்த படம் சின்ன படம் தான். அந்த சின்ன படத்தை நாங்கள்லாம் ஓட்டி ஒழுங்காக வசூல் தரலைன்னா அவர் எப்படி இன்றைக்கி பெரிய நடிகர் ஆயிருப்பார்? எடுத்து பாருங்க, யாரை வேணா எடுத்துக்க. இன்னைக்கு ஒரு காக்கா முட்டை ஓடுச்சு, ஒரு அருவி ஓடுது. இந்த அருவிக்கெல்லாம் நாங்க ஒழுங்கா பணம் கொடுக்கலாம் எப்படி போகும்? அதாவது இது ஒரு மாயை. ஒரு காலத்துல பாகிராச பழங்கள்ல பிரமாம ஓடின காலத்துல அவங்களுக்கு படத்தின் மேல் நம்பிக்கை இருந்துச்சு. அதனால எங்க திரையரங்கல வாடகைக்கு எடுத்துக்க, நாங்க வாடகைக்கு எடுத்துக்கணும், நீ ஓட்டு, ஓடுற வரைக்கும் ஓடட்டும்னு சொல்லி மிச்சம் வர்றதை அவங்க சம்பாரிச்சாங்க. ஆனா இப்ப வந்து என்ன கலெக்ஷன் வருதோ அதுல பாதி எங்களுக்குங்கிறாங்க.
ஊடகங்களுக்கும் மற்றவர்களுக்கும் மற்ற என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் நன்றி. ஒவ்வொரு ஷோவுக்கும் புது படங்கள், சின்ன படங்களோ ஒரு பெரிய படங்கள் வந்து நான் 15 பேர் படத்தில் உட்காந்துருக்கேன். 15 பேரில் 7.5 பேருடைய டிக்கெட் எனக்கு, 7.5 பேருடைய டிக்கெட் டிஸ்ட்ரிபியூட்டர் வழியாக ப்ரொடியூசர் போகுது. அதை வச்சுக்கணும், எனக்கு ஏர் கண்டிஷனுக்காக காசு வருமா? அப்படி இருக்கல, அந்த படத்தை நிறுத்துற தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஆனால் சில படங்கள் அது எப்படி தான் மக்களுக்கு தெரியுதோ தெரியல. இப்போ இந்த அருவி எடுத்துங்க, முதல் ஷோலேருந்து ஃபுல்லாகுது, மக்களுக்கு அது எப்படியோ தெரியுது. அந்த வித்தை மட்டும் எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அத்தனை படமும் பெரிய சக்சஸாக பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு இன்னும் தெரிய மாட்டேங்குது.